10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, படுகொலைகள் காங்கிரஸ் ரெண்டு பேருக்கு கண்ணி இன்னும் வந்து குற்றவாளிகள் அரசு பண்ணல. தமிழகத்தில் வந்து இதுவரைக்கும் ஒரு 600 கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு. போதை கலாச்சாரம் மாணவர்கள் மத்தியில் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. நேற்று கூட வந்து கேந்திரிய வித்யாலய பள்ளி மாணவர்கள் வந்து ரெண்டு பேருக்கு கத்தி எடுத்து கலாச்சாரம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தமிழக அரசு தவிர்க்குன்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது அரசுடைய கடமை, அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதை அரசியல் ஆக்கக்கூடாது. இதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டும். இந்த போதைப் பொருட்கள்லாம் எங்கிருந்து வருகிறது? போதைப் பொருட்கள் நாடு கடந்து இந்தியாவுக்குள் நுழைகிறது. இதை யார் தடுத்து நிறுத்த வேண்டும்? ஒன்றிய அரசு நிறுத்த வேண்டும். அவர்களிடம்தான் பாஜக அரசிடம்தான் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்குது. இந்தோ பாரத்துடைய அமைப்புகள் இருக்குது, இராணுவ அமைப்பு இருக்குது, கோஸ்ட்கார்டு இருக்குது, நேவி இருக்குது, சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே ரா இருக்குது. ஏன் இதையெல்லாம் அவர்கள் தடுத்து நிறுத்த முடியவில்லை? குஜராத்தில் தான் போதைப் பொருட்களுடைய பிறப்பிடம் என்று சொல்லுகிறார்கள். அங்கிருந்து தான் கிருஷ்ணாப்பட்டினம் துறைமுகத்திற்கு வருகிறது, அங்கிருந்து சென்னைக்கு வருகிறது, தமிழ்நாட்டு முழுவதும் புழங்குகிறது என்றார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது. ஆகவே இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். போதைப் பொருள் கலாச்சாரம் குஜராத்தில் ஒரு தொழிற்சாலையை பிடித்திருக்கிறார்கள். ஆகவே காண்லா துறைமுகமும் முந்த்ரா துறைமுகத்தையும் கட்டுப்படுத்தினாலே தமிழ்நாட்டுக்குள் இந்தியாவுக்குள் போதைப் பொருள் வராது என்று தான் ஆய்வாளர்கள் கட்டுரை எழுதுகிறார். முதலில் இதை பிரதமர் தலையிட்டு தடுத்து நிறுத்தவர்கள் இருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் எங்களுக்கு பாதுகாப்பா தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவில்லை. நம்முடைய எல்லோரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். தமிழ்நாட்டு காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கிறது. புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கே நேருடைய தம்பி ராமஜெயம் அவர் படுகொலை நடந்துச்சு. நடந்து எத்தனை வருடாது? யார குறைய 10 ஆண்டுகளாக போகுது. 10 ஆண்டுகளாக வந்து கண்டுபிடிக்கல. அவங்க ஆட்சி தானே. இப்போ 3 ஆண்டுகள் வருதுல்ல. பாராபட்சம் இருந்தால் அதை யாரையாவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். கொலை வழக்குகளை யாரை ஒன்றாலும் கண்ட மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளத்துக்கு போட்டு போயிட முடியாது. தீவிர புலன் விசாரணை செய்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அடையாளப்படுத்த வேண்டும், நீதி முன் நிறுத்த வேண்டும். இப்போ எங்களுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்காகட்டும், சிபிசிஐடி ஐஜி அன்பு அவர்கள் என்னிடம் எல்லாவற்றையும் விவரமாக சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய கிட்ட நெருங்கி இருக்கிறார்கள். நான் திருப்பி சொல்கிறதான், கொலை வழக்குகளை எடுத்தம் கவுத்தண்டு போய் எதையும் செஞ்சிட முடியாது. சயின்டிஃபிக் விசாரணை, புலன் விசாரணை, இந்த விசாரணையின் அடிப்படையில் உண்மையான குற்றவாளியை கொண்டு வரணும். போலியாக யாரோ ஒருத்த 4 பேர் ஏமாந்தான் பிடிச்சி உள்ள போட்டுறக்கூடாது. அதை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. விசாரணை நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக வந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார் நம்பிக்கை. போறதுக்கு தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இந்த இந்தியா கூட்டணி என்பது வலிமையாக இருக்கிறது, உண்மையா இருக்குது, நேர்மையா இருக்கு. எங்களுக்குள்ள எந்த வித பாராபட்சமும் கிடையாது. தன்னுடைய பணியை ஆற்றி வருகிறது. இப்ப ஏதாவது பிரச்சனை நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். இதையெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள், உயர்த்த வேண்டாம். ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களாங்க அடுத்த ஆட்சி எங்களுதுன்றாங்க. அடுத்த முதலமைச்சர் வந்து எங்கள் தலைவர்னு சின்ன ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறவங்க. எங்கள் கட்சி எவ்வளோ பெரிய பாரம்பரியமான கட்சி, வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி. அந்த முயற்சியை நாங்கள் எடுக்கக்கூடாது. என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பாப்பா? அதாவது இருங்க, வெயிட் வெயிட் வெயிட்.
திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையாக இருக்கு, வலுவாக இருக்கு. எங்கள் கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது. இரும்பு கோட்டை மாதிரி இருக்கு. எங்கெங்க பிரச்சனைகள் இது, யாராவது ஒரு பத்திரிகையாளர் ஏதாவது ஒரு துடுக்கு செய்தி பேசுறத கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி போட்டு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. இது எல்லாத்தையும் எங்க அகில இந்திய தலைமை பார்த்துட்டு இருக்கு. அவங்க தான் தீர்மானிப்பாங்க. நான் சொல்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன், கார்த்திக் சிதம்பரம் ஆகட்டும், அந்த இவி கே எஸ் இளங்கோவன் ஆகட்டும், நான் ஆகட்டும், கூட்டணியெல்லாம் நாங்கள் யாரும் தீர்மானிக்க முடியாது. ஒரு தேசிய கட்சியில் எப்படி மாநில தலைமை தீர்மானிக்கும்? தலைமை வந்து அகில இந்திய தலைமை. எங்களுக்கு அகில இந்திய தலைமை தான் எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்க. ஆனால் இப்பொழுதுக்கு இந்த பேச்சு எங்க எழுது? எங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஊழல் இருந்தால் பரவாயில்ல. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் பின்னி பிணைந்திருக்கு, உறவு ரொம்ப வலிமையா இருக்கு. இந்த பாசிசிய தொண்டர்கள் எதிர்ப்பு சார், சார் ஒரு நிமிஷம் சார், எல்லா இயக்கங்களும் தன்னுடைய கட்சி தோழர்களிடம் அடுத்த நகர்வுக்கு போகணும்னு பேசுறது வந்து தவறா? குற்றமா சொல்லுங்க பாப்பா, அடுத்த நகர்வுக்கு போகணும்ல. இப்போ நான் கேட்கிறேன், இப்போ எங்க கூட்டணியுடைய தலைவர் திமுக தலைவர் நினைப்பாரு, பாஜக வளருது, நாம் தமிழர் வளருது, பாமக வளருது, காங்கிரஸ் வளருது, நான் எதை விரும்புவார்? அவர் எங்க கட்சி வளர்றத விரும்புவார். அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நன்றி, தேங்க்யூ. தியாகத்தின் திரு உருவமாய் இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு மாபெரும் தியாகி, சுதந்திர போராட்ட தலைவர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தையும் மலர் அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறோம். பரங்கிக்காரர்களை, பிரிட்டிஷ்காரர்களை விரட்டியடித்த பெருமை தீரன் சின்னமலை அவர்களுக்கு உண்டு. ஆனால் எல்லோரையும் அடக்கிவிடலாம், தீரன் சின்னமலையை அடக்க முடியாது என்று முடிவெடுத்த பிரிட்டிஷார் அவரை உண்மைக்கு புறம்பான வழக்கு போட்டு தூக்கிலிடப்பட்டார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்துடைய வேட்கை அல்லது தீப்பொறி இந்த மண்ணிலிருந்து பிறந்தது, இங்கிருந்து சென்றது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகியாக, தலைவராக வாழ்ந்தவர் தீரன் சின்னமலை. அவர் புகழ் சிறக்க, அவர் புகழ் ஓங்க காங்கிரஸ் பேர் இயக்கம் அவருக்கு இன்று வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறது. இது போன்ற தலைவர்களெல்லாம் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இன்று கேலி கூத்தாக்கி இருக்கின்ற அந்த பாசிச சக்திகள் இந்த போராட்ட தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும். இந்த மண்ணுக்காக, இந்த தேசத்திற்காக தன் உயிரை நீத்தவர். ஆனால் இன்று அரசியல் போக்கில சில பாசிசவாதிகள் பிறர் உயிர்களை எடுத்து வருகிறார்கள். இந்த தலைவருடைய ஆன்மாலாம் அப்படி போன்றவர்களை மன்னிக்குமா என்ற கேள்வி எழுகிறது. சுதந்திரத்திற்காக, என்னுடைய மண்ணுக்காக, மக்களுக்காக குரல் கொடுக்கிறேன் என்று போராடினார். இந்த மண்ணை மீட்டெடுக்க முன்வந்தவர் தீரன் சின்னமலை. ஆனால் அவர் எப்படி பரங்கி தலையன் பழி வாங்கினானோ, பிரிட்டிஷ்காரர் உண்மைக்கு புறமான வழக்கை போட்டார்களோ, தூக்கிலிடப்பட்டார்களோ, அதே போன்று பிரிட்டிஷின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த தலைவர்களை பழி வாங்கினார். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை யார் யார் எதிர்த்தார்கள்? இந்த மண்டியிலே தீரன் சின்னமலை எதிர்த்தார், போராடினார். இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும், மக்களுக்கு விடுதலை பெற்று தர வேண்டும் என்று. ஆனால் அவருக்கு நேர்ந்த கதி அந்த காலத்தில் என்னவோ, இப்பொழுதும் சுதந்திரத்திற்காகவும், மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும், மக்களுடைய உரிமைக்காகவும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கே உண்மைக்கு புறம்பான பொய் வழக்குகள் போடுகின்ற நிலை இந்த மண்ணில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் எல்லாம் தீரன் சின்னமலை வரலாற்றை படிக்க வேண்டும்.